தனி உங்க பெருமா உன அந்த மாதிரி பேசினாங்க பறவை எப்படி உனைய கொண்டு வந்து என் வீட்டுல விட்டாங்க ஐயோ எல்லாமே ஒரு மாயமா மர்மமா இருக்கு எனக்கு எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா நேசமான கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியலடி என்னதான் ஆச்சு பெருமா என்னை திட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களா அதுக்கு பிறகு வீட்டுக்கு தேவ மாமா வந்தாரு மாமா எங்கேயும் வெளியில ட்ரைனிங் போறாராம் அதனால ஜோதி மட்டும் வீட்டுல தனியா இருப்பா கனியும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அவ கூட பேசிக்கிட்டே இருப்பா நான் வரதுக்கு ரெண்டு மூணு ஆள் ஆகும் சொல்லி என்னை எங்க அனுப்பி வச்சாங்க அவன் சொன்னான் சரி ஓ பெரியமா தங்கமேல எப்படி அனுப்புனுச்சு அதுதானே இப்ப பெரிய கேள்வி மாமா சொன்ன அனுப்பாம இருக்க முடியுமா அதெல்லாம் அனுப்புناங்க ஆனா போன சொல்லிடே ஒரு பாரை பார்த்தாங்க பாரு எப்பா அங்க போய் எதாவது சேட்ட பண்ண உன்னை அவளே தான் உசுரோட நான் புதைச்சிடுவேன்ன்ற மாதிரியே பார்த்தாங்க இனி மாமா வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்போம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசலாம் பார்க்கலாம் சிரிக்கலாம் நம்மள யாரும் கேட்க போறது கிடையாது ஏய் என்ன ப என்ன இது அப்படியே எல்லாம் இப்ப சொல்லக்கூடாது சரியா இப்போதான் நாம வந்து பேசாம பார்த்து இருந்துக்கணும் உங்க பெரியமா அவ்வளவு தூரம் சொல்லியும் அப்புறம் அவங்களுக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும்ல இப்ப அவங்க சொன்னது எல்லாமே நம்மளோட நல்லதுக்குதான் புரியுதா சும்மா இங்க வந்துட்டோம் நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக வந்து வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காத நீ யாரோ நான் யாரோ அதான் இப்போதைக்கு இந்த வீட்டுல யாராவது கேட்டா கூட உனக்கு எனக்கும் ஜண்டா ஆவாது பேசிக்கலாம் முடியாது யாருக்கும் தெரியாத மாதிரி பேசிக்கணும் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சுபிடிச்சுன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல

ஏய் என்னடி என்ன இவ பெரிய உலக அழகி இவ ரூம்ல இருக்கா இல்லையானு பாத்துட்டு அதை தத்திட்டு வரணுமா தட்டிட்டு பாருங்க மைனியோ நீங்க சொன்னீங்கன்னு தான் பரிசு தேட வந்தேன் இவ என்னமா என்னமா சட்டை பேச்சு எல்லாம் பேசுறா கடவுளே என்னடா இது கொடுமை என் வீட்டுல எந்த இடத்துக்கும் என்னால நிம்மதியா போக முடியலையே ம் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் இப்போ எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ஆமா சண்டை போடுறாங்க சண்டை இந்த மலை மாட்ட பார்த்தாலே இருச்சலதான் வருது யார பார்த்து மலை மாட்டுன்னு சொன்ன குள்ளச்சி குள்ள பாத்து ஏய் என்ன

ஐயோ யாரையும் யாரும் பாவம் பார்க்க வேணாம் வாங்க போலாம் முதல்ல இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கவே கூடாது ஏண்டி கனி மாமா என்ன பாத்துக்கதான் ஒன்னே இங்க வர சொன்னாரு ஆனா இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா நான் தான் உன்ன பாத்துக்கணும் போலயே இக்கா அதெல்லாம் நீ கவலைப்படாதுக்கா இவன் கிடக்குறான் சுண்டக்கா பைய இவெல்லாம் ஒரு ஆளா இவனுக்கு போய் பயப்படுற மைனே பாருங்க அவன் இவனு சொல்ற மைனே அப்புறம் நானும் அவன் இவனு சொல்லுவான் பாடி போடின்னு சொல்லுவான் சொல்லுடா தைரியம் இருந்தா சொல்லு போடி போடி அந்த டைப் தான் பங்கால விருக்கணும் அவட்ட வாயை வச்சுக்கிட்டு ஏ எம்மா இவளால எவன் தான் கட்டிக்கிட்டு சாவ போறான்னு தெரியல என்ன வாய் பேசுறா எடி உனக்கெல்லாம் வாயில ஊமை தாண்டி புருசனா வருவான் இல்லை உன் வாய்க்குல சவுண்ட் சரச்ச மாதிரியான ஆளு தாண்ட பொண்டாட்டியா வருவா போடி நீ போ தனியா மாட்டுவல அப்ப இருக்கு உனக்கு என்ன செய்வியா தனியா மாட்டும்போது என்ன செய்வியா செய்யும் போது தெரியும் இந்த மாமனை பத்தி உனக்கு ஆசை தோசை அப்பளம் வடை ஆளை பாரு பைத்தியம் என்ன ஜோதி என்ன உள்ள ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு

ஆரம்பத்தில் கல்யாணமே வேணா எனக்கு பயமா இருக்கு மாமியெல்லாம் குடும்பம்லாம் பண்ணுவாங்களாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ பாத்தியா சித்தி கூட உன் மேல இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க போல அத்தை இந்த பாசம்லாம் மொத மருமகளுக்கு மட்டும்தானே இல்ல சின்ன மருமகளுக்கும் கொஞ்சம் மாதிரி கிடைக்குமா அந்த மருமகளா இருந்தா என்ன ரெண்டாவது மருமகளா இருந்தா என்ன என் வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என் பிள்ளைய மொத பிள்ளை ரெண்டாவது பிள்ளைன்னு பிரிச்சு பாப்பனா என்ன அந்த மாதிரி தான் மருமகளையும் பரவாயில்ல அப்ப எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல போல இருக்கு பாத்தீங்களா இவ இப்பவே ஐஸ் வைக்கிறா பாருங்க அத்தை சரி அத்தை இன்னைக்கு என்ன சமையல் செய்யட்டும் சொல்லுங்க இன்னைக்கு கணித நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் தான் வந்திருக்கா அவளுக்கு எது எது பிடிக்குதோ அதையெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம் அக்காவும் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்துக்கிறீங்க அதனால நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்னென்ன மட்டும் சொல்லுங்க இருக்கும்போது போய் வேலை அதெல்லாம் வேணாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறோம் நீங்க உட்காருங்க ஆமாத்த நாங்களே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க நான் போய் சமைக்கிறேன்டா எதுவும் ஹெல்ப்புக்கு வேணும்னா உனக்கு கூப்பிட்டுறேன் ஜோதி உன் புருசு சொன்னதெல்லாம் மறந்துட்டேன் என்ன நீ உக்காந்து இடத்தை விட்டு எழுந்திருக்கவே கூடாதா கை கழுவ கூட தண்ணி நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படி உன்னைய பாத்து வித்திட்டு போயிருக்கான் அப்புறம் உன்னைய வேலை வாங்கின உன் தங்கச்சி உன் புருசகிட்ட போட்டு கொடுப்பா அப்புறம் அவன் வந்து என்னைய புட்டுச்சு திட்டுவான் இத்த அவர் சொல்றாருன்றதுக்காக அப்படியே உட்காந்துகிட்டேவா இருப்பாங்க ஆமாக்கா மாமா என் கிட்டயும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்காரு உனக்கு வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுக்கணுமா மாத்திரை கொடுக்கணுமா அப்புறம் வந்து ஜூஸ் போட்டு குடுக்கணுமா அதுக்குதான் என்னைய கொண்டு வந்து இங்க விட்டுருக்காராம் பாத்தியே தனி பொண்டாட்டிக்கு என்ன கவனிப்பு நான் ஒரு ஆள் போதாதுன்னு சொல்லிட்டு உன்னையும் கொண்டு வந்து விட்டு பாரு சரி அத்தை அக்கா இருக்கட்டும் நீங்க சமையல் வேலையை பாருங்க நான் ஜூஸ் போடுற வேலையை பாக்குறேன் அத்தை நான் சமையல் கட்டிலேயே வந்து நிக்கிறேன் சரி வா மம்மி இந்த வீட்டுக்கு யாரு வரணும் வரக்கூடாது யாரு எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு வரமுறையே இல்லாத போயிடுச்சு மம்மி எல்லாம் உன் தம்பியோட பொண்டாட்டி போடுற ஆட்டம் தாங்க முடியல ஆமாண்டா சொல்லும் இவளுங்களோட ஆட்டத்தை அடியோட அழிக்கணும் இதுதான் நமக்கு சரியான நேரம் அந்த தேவாவும் வீட்டுல இல்லை இந்த கலையும் சும்மா வெத்து பையன் அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவளுங்களை ஒரேடியாக வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதுதான் கிடைச்சிருக்கிற நல்ல நேரம் இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் சில குட்டி அம்மா உன் தங்கச்சி கதை இங்கே இருக்கா ஆ இவளுங்க சமையல் பண்ண போயிருக்காளுங்கள்ல அதான் என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட போயிருக்கா நாம சொல்றது இல்லாம இவளுங்க சமைச்சு கொடுக்க போறாளுங்க என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்காம வேற என்னத்துக்கு இந்த வேலைக்காரங்க இங்கே இருக்காளுங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மாவோட சுயரூபத்தை நீ பாப்ப சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு போகிறாளுங்களா மாமியார் மருமகளும் ம் இவளுங்க சிறுப்பெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழுகையை மாற்றி காமிக்கல என் பேரு என் பேர் லீலாவதி கிடையாதுடி என்ம்மா இப்படி ஆக்ரோஷமாக போய் அவசரப்பட்டு எங்கேயாவது ஏதோ கூட அடி வாங்கி வச்சிடாத முதல்ல அவ்வளவு சமைக்கிறத சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமா அதுக்கு முன்னாடி அவளுங்களை வீட்டை விட்டு துரத்துனா அப்புறம் நம்ம சோத்துக்கு எங்கே போகிறதே செல்லக்குட்டி என் ஞான அக்கனை திறந்துட்டடா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாமல் பண்ணால் எல்லாம் லாஸாக போய்டும் முதல்ல அவளுங்க சமைச்சு எடுத்துட்டு வரட்டும் நல்லா வயிறு முட்டை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பறவை இவ்வளோ ஓட ஓட துரத்துறோம் ஜோதியையும் கனியையும் வீட்டு விட்டு துரத்துட்டு இந்த கலைக்கும் தேவாவுக்கும் பொண்ணையும் உன் தங்கச்சியும் கட்டி வைக்கணும் இதுதான் அம்மாவோட வாழ்நாள் ஆசையே நடக்குமா எல்லாம் நடக்கும் நீ நினைக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக நிச்சயமா உன் பொண்ணு நான் நிறைவேற்றி பப்பம்மா ஜோதி பாத்தியம்மா நம்ம கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்க போனதும் ஆத்திர மகளும் உடனே கூட்டணி செஞ்சுட்டாலும் பாரு இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த குழப்பத்தை தான் உண்டாக்கு வாழ்க்கை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு மட்டும் அவளுக்கு ஏதாவது ராவடி பண்ணட்டும் ரெண்டு படியும் ஓட ஓட விளக்கமத்தை கொண்டு அடிச்சு துரத்துறேன்னு இல்லையான்னு பாரு ஏன்தான் நமக்கு தேவையில்லாத வம்பு அவங்க எங்கேயாவது பண்ணிட்டு இருந்தா பாருங்க விடுங்க மாமியா மருமோ சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாளுங்களே சே இவ என்னைக்கு தான் இந்த வீட்டை விட்டு போய் தொலைவானே தெரியல தேனமும் நம்ம உசுரில் எடுத்துக்கிட்டு கிடக்குறா ஏத்த இப்போ அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும் அதானே பிரச்சனை சமையல் வேலையை மட்டும் ஏங்கிட்ட கொடுங்க மூணு பேருக்கு ஸ்பெஷல் பாயசத்தை போட்டுறேன் அதோட அப்புறம் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அப்படியா இருந்தா முதல்ல அதை செய் கனி அத்த கனி நமக்கு மேல ரொம்ப கொடவரில இருக்கா போல இருக்கு எப்படா கேப்பு கிடைக்கும் எப்படா ஆப் படிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா ஆமாக்கா அப்புறம் என்ன அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு பண்ண நம்ம இருந்து ஏதாவது ஒன்று உன்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அக்கா எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏத்த பேசாம உங்க ரெண்டு பசங்களுக்கும் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி வச்சிருக்கலாம்ல நீங்கள் எதுக்கிட்ட வேணாம்னு சொல்கிறீங்க ரெண்டியம்மா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அவ்வளோ ரெண்டு பேரும் பொண்ணாடி நீயே சொல்ல என்ன இருந்தாலும் அவங்க மாமாவோட அக்கா பொண்ணுங்க அப்புறம் அவங்க எப்படியும் உங்களை நல்லதாக பார்த்துக்குவாங்க அப்புறம் எதுக்கு அவங்கள வேணாம்னு சொல்கிறீங்க நீங்கள் ஜோதிமா உனக்கு தெரியாது ஆத்தா மொவ அப்பன்னு அந்த குடும்பமே சரியான கேடி ஏன பண்ணிக்கிட்டு என் பிள்ளைங்க கூட குடும்பம் நடத்துவா அவளுங்க பாக்குறாளுங்க இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டிய போட்டுக்கிட்டு என் மௌன ரெண்டு பேரும் நடுநோட்ல நிக்க வைக்க பாக்குறாளுங்க அவளோட தந்தரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பாரு சரி சரி பேசிக்கிட்டே இருந்த நேரம்தான் ஆகும் அவளுங்களோட கதையை பேசினாலே அப்பா ஒரு யுகமே போதாது அவ்வளவு குடும்பம் பண்ணிருக்காங்க என்னையம் கனி நீ கொஞ்சம் காய்கறி எல்லாம் நறுக்க கூட ஜோதிமா நீ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் உரிச்சு வைக்கிறீடா ஆஹ் சாருங்கத்த

ஜோதி ஜோதி இருமா கஷ்ட எல்லாம் வந்துட்டா என்னன்னு பாப்பா பயப்படாத சரியா ஐயோ இதுக்குதான் தேவா படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனா போல இருக்கு அவளை எந்த வேலையும் செய்ய விடாதீங்கன்னு சொன்னா நான் தான் கேக்கல இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது என்னையதான் பிடிச்சு திட்டுவான் அவன் ஒரு அறிவு இல்லாதவன் அவன் சொல்லிட்டு போனானா அவன் அப்படியே பேச்சு கட்டுக்கிட்டே இவ்ளோ உட்கார வச்சு இவளுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருப்பியா என்ன இது பொண்ணுன்னு தெரியல வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு சீக் வந்துகிட்டே கிடக்கு இவளையும் ஒரு பொண்ணுன்னு பார்த்து கட்டி வச்சு குடும்பத்தை வீணாக்கிறவரு உன்னையே சொல்ல நம்ம எதுக்கு இப்ப அத்தையும் ஜோதிகாவையும் என்னன்னு பார்த்து சொல்லலாம்

அவளை மேல எல்லாம் கல்யாணத்துக்கு வச்சுக்கிட்டு ஆடுவா ஐயோ ரெண்டு புள்ள எப்படித்தான் நீ பத்தையோ தெரியல ஏமா கல்யாணம் ஆக்கி இன்னும் ஒரு வாரம் கூட முழுசா முடியல அதுக்குள்ள எப்படிம்மா பிரெக்னடா இருக்க முடியும் யாருக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா ஆமா அது மட்டும் இல்ல கல்யாணம் ஆனா ரெண்டாவது நாளே தேவ ட்ரைனிங் போறேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போயிட்டான் ஒரு நாள்ல எப்படி இதெல்லாம் நடக்கும் ஐயோ பாயிண்ட் பாயிட்டா பிட்டு பிட்டா எடுத்து போடுறாள் என் பொண்ணு சீக்கிரம் போ சீக்கிரம் போ அடி இன்னும் மயங்கியே கிடக்குறா சித்த என்னன்னு வந்து பாருமா அஞ்சு இதோ வாரம் வாரம் இருங்க என்னாச்சு என்ன இவங்க எப்ப பாரு இப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டே இருக்காங்க ஊருக்கு போனா என்ன எதுன ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா பாரு அம்மா மயனுக்கு காலையில சாப்பிட எதுவும் குடுத்தீங்களா இல்லையா என்ன ரொம்ப வேலை வாங்குறீங்களே ஏய் அதெல்லாம் எதுவும் இல்லடா இவ்வளவு நேரம் நல்லதா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துடாடா மாமி என்ன ஓபன் பண்ணலமா சீக்ரெட்ட அதுக்கு தானே நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் சொல்லு அடுத்து என்ன பண்ணனும்னு நான் பாத்துக்கறேன் ஐயோ அவ வேற இதெல்லாம் தெரிஞ்சா காட்டு கத்து கத்துவோம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா இடையில இந்த குள்ளச்சி என்ன பண்றாங்க என்ன மாம்சே நான் நர்சிங் படிக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா

இப்ப நான் கைய பிடிச்சு பார்த்ததுக்கு எனக்கு அப்படி தான் தெரியுது வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க உண்மையா அம்மா சொல்ற ஐயோ வீட்டுக்கு வாரிசு வர போது நான் நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு அடி ஜோதி ஏ வயித்துல பானை வாத்தம்மா அப்படா சித்தப்பா வைட்டனே எங்க நீங்க சித்தி ம் ஆமா நீ அக்கா அப்படியே மெல்ல அடிச்சிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கறியமா நான் அக்காவுக்கு பால் காச்சி கொண்டு வரேன் பால் குடிக்கலாமா ஜூஸ் குடிக்கலாமா இல்ல இதாதான் நான் சொல்லேன்டா நான் போட்டு வைமா இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எது வேணா குடிக்கட்டும் பாத்தியமா என்னவா சந்தோஷப்பட்டதுங்க பாரு அடுத்து

அதுக்குள்ளேயே கர்ப்பமா இருக்காள அவ்வளோக்கும் தேவா கல்யாணம் நாளே இங்க ட்ரைனிங் போயிட்டான்ல என்ன இப்படி சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருமா மருமையில பாக்கையில எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு அவ்வளோத்துக்கும் முதராத்திரி அன்னைக்கு மயக்கப்பட்டு உழுந்தவ தானே இவ வேற எதுவும் காரணமா இருக்குமா கர்ப்பமா வேற இருக்கா ஆ இங்கேயே வாங்கிட்டு வந்து ஏமாந்தவன் போம் ஏனா அவன் தலையில கட்ட பார்க்குறா போல நான் என்ன சொல்றது இனி நீயாவது அது ஓன் குடும்பமாவது பா என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சுது இதை எதிர்த்து சொல்லிட்டு போறாங்க உங்கள் சொல்கிறது எல்லாமே ஆனால் சரியாக தானே இருக்குது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு நாள் தான் ஆகுது சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கும் இவன் மயங்கி கீழே விழுந்துட்டா அதுக்கு அடுத்த நாளே தேவா ட்ரைனிங் போகணும்னு கிளம்பி போயிட்டான் ஆனால் இவ கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிறால என்ன உண்மையா பொய்யா எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாமா இவளை என் பையனோட வாழ்க்கையில் மட்டும் எதுவும் விவரிப்பதை நடந்துச்சு அடுத்து நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்